சித்தி நம்பர் 1 குழந்தை இப்படி அழுது ஒரு தாளட்டு பாடி தூங்க வைக்கலல ஏ சக்கலத்தி பெத்த குழந்தைக்கு நான் என்னத்தன் சொல்லி பாடுறதுப்பா ஏ லேட்டஸ்ட் பாட்டு இருக்கே சக்கலத்தி பேபி சக்கலத்தி பேபி தூக்கம் வர தோணலையா பாருங்க நெத்தி பாருங்க பாரு சக்கலத்தி பேபி சக்கலத்தி பேபி தூக்கம் வர தோணலையா போது 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 உங்க டெம்போ ரொம்ப ஸ்லோவா இருக்கு இங்க ஜாஸ்தி ஆகுது அழுக வேகமா பாடுங்க சக்கலத்தி பேபி தூக்கு வர தோணலையா இப்படியே பாடிட்டு இருங்க நான் குளிச்சிட்டு வந்தறேன் நம்ம ஆள் குளிக்க போறதாச்சு அவர் பாத்ரூம் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன் எங்க போறீங்க பாம்பேக்கு மனுஷன் பக்கெட் எடுத்துட்டு பாத்ரூம் போகாம வேற எங்க போவான் அர்ஜென்ட் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு எங்க பாம்பேலயா இல்ல பாத்ரூம்ல சரி போங்க வாளிய குடுங்க திடீர்னு வாளிய கூட வயிறு மட்டும் குடுனா நான் எங்க போறது என்ன நையாண்டி நக்கலா என்னது நான் கேட்டது இன்னும் ஒரு மாசத்துக்கு யாரும் பாத்ரூம் பக்கமே போக முடியாது விசில் வேற அடிக்கறியா இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அடிச்ச மாதிரி அலற போற அலைபாயுதே கண்ணா என் மனம் மலை பாயுதே குரல மாத்தி மிமிக்ரி வேற பண்றியா நீ நீ வா உன் ஆனந்த மோகன வேணு கானம் அதி அலை பாயுதே கண்ணா அந்த தண்டச்சோறு குண்டோதர குளிக்க போறா குளிக்க போறவனே நான் கவுக்க போறேன் எப்படி இப்படி ஆனந்த மோகன வேணு கானம் மதில் அல்லை பாயுதே கண்ணா ஐயோ இந்த ஆளா நம்ம சீனை உள்ட பண்ணுன்னு பார்த்தா ஆளே உள்ட ஆயிடுச்சே அப்பா நல்ல வேளை சைக்கிள் கேப்ல தப்பிச்சண்டா துண்ட காணோம் துணியே காணோம் ஐயோ அண்ணே நீ அநாத பணம்டா கண்ண கிண்ண திறந்து பாத்துறாத பெண்ட கழட்டிடுவானுங்க படு நான் கண்ணை மூடிட்டா கலெக்ஷன்ல பாதி அமிக்கிறான்னு பாத்தியா தப்பு பண்றவதான கணக்கு வழக்குல கரெக்டா இருப்பா நீ கணக்கு வழக்குலயே தப்பு பண்ண ஆளாச்சே ஜாஸ்தி பேசாதடா உண்மையிலேயே கொண்டுருவேன் ரெடி கண்ண மூடா ஐயா வாங்க ஐயா அநாத பணம்யா ஐயா யாரு பத்த புள்ளையோ கொடைக்கானல் குடுறதுல வந்து மண்டை போட்டுருக்கியா வாங்கய்யா மூஞ்சி பாருங்கய்யா தூங்குற மாதிரியா இருக்கியா கொடுக்கணும் அம்மா பொம்பளைக்கு தாமா தெரியும் பத்து மாசம் சம்மந்தவங்களுக்கு தாமா தெரியும் ஆனாலும் பணம்மா அடக்க மாட்டதுக்கு அள்ளி தாரீர் ஓட்டு தான் ஏமாந்து கழிச்சு பாத்திரமா போறீங்க பிச்சையாவது கேர்ஃபுல்லா போட வேண்டாமா இந்த மாதிரி பொம்பளை இருக்கிற வரைக்கும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா ஆனாலும் பணம்யா ஐயா போடுங்கய்யா போடுங்கய்யா அம்மா போடுங்கம்மா அப்பா காசு போடுறனுக்கு மூஞ்சி மேல போடானு சொல்பா முட்டா பசங்க டென்ஷன் ஆகாதடா தென் பாண்டி சீமையிலே தெருவோரம் வைத்தவ டேய் டேய் என்ன 50 ரூபாய் நீ உள்ள வைக்கற இத பாரு இந்த சீல நான் தான் மெயின் கரெக்டர் நான் மட்டும் கண்ணை திறந்த மவன ஜனங்க உன பெண்ட் கைட்டிடுவாங்க நீ பாத்து ஏதாவது கூட பேச படி இல்ல நான் படுத்து நீ பிச்சை எடுக்க வேண்டியது அம்மா ஏய் ஃப்ரெண்ட் ஏன் வந்து போயிருக்க குச்ச நீ ஹா உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த குச்ச நீ பிடிக்காதது நீ எல்லாத்தையும் மறைக்கிறது என் ஐடியா என்னாச்சு ஊத்திக்கிச்சு ஊத்திக்கிச்சா சூப்பர் ஐடியா வாச்சே ஐடியா என்னமோ சூப்பர் தான் ஆனா என் நேரம் ஆளே மாறி போச்சு அப்புறம் அப்புறம் என்ன துண்ட காணோம் துணிய காணோம் பாத்ரூம் விட்டு ஓடி போயிட்டேன் பாத்ரூம் ஐடியா புட்டுக்குச்சு ஆ சூப்பரா ஒரு கிச்சன் ஐடியா சொல்லட்டுமா கிச்சன் ஐடியாவா முந்தானே முடிச்ச படம் பாத்தியா பாத்தேன் அதுல ஒதுங்கி ஒதுங்கி போற புருஷனை வழுக்கி கொண்டு வரதுக்காக ஊர்வசி என்ன பண்றாங்க முருங்கைக்காய் சாம்பார் வச்சு புருஷனை கவுத்தாங்க இந்த மாதிரி நேரத்துல முருங்கைக்காய் தான் நமக்கு கொல தெய்வம் மாதிரி முருங்கைக்காய் கண்ணல பட்டா போதும் உன் ஆளு சாமி ஆட ஆரம்பிச்சிடுவாரு
சாமி ஆடுறதுனா कुछ नहीं हां புரிஞ்சிருச்சு 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 ஏ லோட் பிக்கர் நீ என்ன இந்த வீட்டுக்கு புதுசா அப்பாயின்ட் ஆன குர்க்காவா சலு நான் உள்ள போறோம் முடியாது ஃபர்ஸ்ட் நீங்க சரியா சொல்லுங்க எதுக்கு ஓ அந்த 4000 ரூபாய்க்க அது கடச்ச உடனே திருப்பி கொடுத்துறேன் சரியா ஓகே இல்லங்க பின்ன இன்னைக்கு எங்க அப்பாவோட திதி அது அவரோட விதி நான் என்ன பண்றோம் சாப்பிடுறோம்ங்க போய் சாப்பிடு வழக்கமா எங்க அப்பாவோட திதிக்கு முதல்ல ஒரு காக்காக்கு சோறு போடுவோம் அப்புறம் உங்க மாதிரி ஆளுங்களுக்கு சோறு போடுவோம் ஏய் என்னது முதல்ல காக்கா அப்புறம் நானா சம்பிரதாயங்க சம்பிரதாயம் யாராவது சாப்பிடுற அவ்வளவுதானே ஐயோ ஐயோ இவனங்க எங்க அப்பாவோட ஆத்மா என் கனவுல வந்து நீங்க தான் சாப்பிடணும்னு சொன்னாரு நானே ஓ யார் கிட்ட ரீல் போடுறேன் இல்லங்க வேணுனா பாருங்க எங்க அப்பாவோட ஆவி சாந்தியை தேடி அங்க இங்க அலையுது என்னது சாந்தியை தேடி அலையதா யார் அந்த சாந்தி அட நிம்மதிங்க ப்ளீஸ்ங்க வாங்க நீங்க வந்து சாப்பிட்டா ஆவி ஒரு இடத்துல செட்டில் ஆகும் சரி 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 இப்போ நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே எனக்கு பசிக்குது வா வா சாப்பிடுறேன் थैंक यू வா 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 பேய் பகல்ல லீதா என்னது முருங்கா பொரிய அண்ட் முருங்கீரை வித் அவிச்ச முருங்கா இது என்ன துவையல அது சாதங்க எனது காக்கா கச்ச மீதி அது இல்ல உங்களுக்கு வெச்சது எனக்கா அது ஆமா சரி என்ன எல்லா ஐட்டமும் பெரிய பெரிய முருங்கவா இருக்கு எங்க அப்பா ஒரு முருங்கா பிரியர் முருங்கா தோட்டமே வச்சிருந்தாரு எத்தனை குழந்தைங்க நமக்கு தான் இந்த கல்யாணமே ஆகலீங்க நமக்கு ஓ உனக்கு இல்ல உங்க அப்பாக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டேன் ஓ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அத சீக்கிரம் போயிட்டாரே ஐயோ சீக்கிரம் சாப்பிடுங்க எங்க அப்பாவோட ஆவி அலையுது சரி சரி எதுக்கு வந்தாலும் ஆவின்னு சொல்ல என்ன பயம் இரு இரு இது என்ன முருங்கக்கா சாம்பார் அது முருங்கக்கா ரசம் இது என்ன முருங்கக்கா ஜூஸ் முருங்கா ஜூஸா அப்படி ஒண்ணே நான் கேள்விப்பட்டதே இல்லையே ஏய் யார் இந்த முருங்கா யார் சாப்பிட கூப்பிட்டாலும் உட்கார்ந்துக்கறதா அசிங்கமா இல்லையா இதுல என்ன அசிங்கம் இல்ல நீ என்ன மாதிரி ஐடியா கேட்டேன் உங்களை மாதிரி எப்படி ஆக முடியும் என்ன விசேஷம் அது எங்க அப்பாவுக்கு திதி ஐயோ கல்யாணமாகாத வாலிப பைய தேவ சாப்பாடு சாப்பிடுதா கல்யாணமாகாத வாலிப பொண்ணு மட்டும் இதெல்லாம் சமைக்கலாமா சமைக்கலாம் நான் சாப்பிட கூடாது என்ன முருகா எந்திரிப்பா சொன்னே கேப்பா கல்யாணம் ஆகாம போறது இல்ல ஐயா எந்திரி படிக்குது எனக்கு என்ன நீங்க உட்கார்ந்துட்டீங்க நீ சாப்பிட முடியாதுல இது அவர்தான் சாப்பிடணும் அவர்தான் யாரு நீங்க பேசுனதால நான் கேட்டு தரேன் என்ன இந்த சாப்பாட்ட நான் சாப்பிடுறதா பொறுத்தோம் ஏ என்ன இவங்க அப்பாவும் முருங்கா பெரியர் நானும் முருங்கா பெரியர் நான் சாப்பிட்டத அவர் ஆத்மா சாந்தி அடைய இல்லங்க அவர்தான் சாப்பிடணும் இல்லமா உங்க அப்பா கனவுல வந்து என்ன சொன்னாரு தெரியுமா இன்னைக்கு தேவ சாப்பாடு போய் நீ சாப்பிடுற அப்படி இல்லனா பல்லுகள பேதப்படுறது மிரட்டறாரு மா அது எப்படி கனவுல வருவாரு உங்க கனவுல வரும்போது எங்க கனவுல வர மாட்டாரா நீ என்ன வேடிக்கை பாட்டுக்கு போப்பா போறேன் அடுத்த தடவை படையலுக்கு காக்காவை தேட வேணாம் இங்கேயே இருக்கு தாடி காக்கா ஏமா அப்பாவுக்கு தண்ணி நீ ஒரு பழக்க இருக்கா எதுக்கு பழக்க இருந்தா படைச்சிடணுமா இல்லனா ஆத்மா சாந்தி அடையாம அராக்ஸா பக்கமே சுத்திட்டு இருக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்ல பெஸ்ட் பாத்தி அற்பம் போடுறது ஐயோ இந்த கிழ முருங்காய் இந்த வெட்டு வெட்டுது நைட் என்ன போதோ ஐயோ அம்மா ஏறியா ஏயா ஏற்கனவே எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு கணக்கு தெரியாம குழம்பி போய் கிடக்குறோம் இதுல சில விஷயம் வேற பண்ண வந்துட்டியா யோ ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் குடும்பத்துக்கா இல்ல ஸ்கூலுக்கானே கடைக்கார கேவலமா கேக்குறாயா இது வரமா இந்த ஒரு விஷயத்திலேயாவது சீனாவ ஜெயிக்கணுங்கிறதுக்காக முழு மூச்சோட உழைக்கிற ஒரே இந்தியன் நான் தான் கொஞ்சம் ஒத்துழைக்க கூடாதான் ஒத்துழைப்பு அடிச்சேனா நீ பெட்ரூம் குள்ள எட்டி பார்த்தாலே நாங்க பிரசவ ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைய வேண்டியிருக்கு எட்டி பாக்குறதே அது தானே யோ மரியாதையா சொல்ற இங்க பாரு இனிமே இது மாதிரி பண்ண உருட்டு கட்டையில பேத்துருவேன் போயா வெளியில சரி நான் என்ன சொல்றேன் அப்படி போடு நம்ம ஆளு தனியா இருக்கா போய் நம்ம மேட்டர் சொல்ல வேண்டியதான் எப்படி சொல்லலாம் குபேரா நான் உன்னை விரும்புகிறேன் சே 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 இது பழைய சரோஜதேவி டைப்ல எல்லாம் இருக்கு நம்ம ஸ்டைல்ல போய் அடிச்சிட வேண்டியதான் யோ நான் தனியா இருக்கேன் வந்து லவ்றதுனா லவ்க்க ஹலோ என்னையா அது பேய் கத்து கத்துன கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டீங்களே பேய் பேய் மாதிரி கத்தாம வேற எப்படி கத்தும் யோ இருந்தாலும் உனக்கு ரொம்ப மஸ்த் எனக்கா உனக்கா பார்த்தல தெரியுது உனக்குதான் சரி எப்பவுமே ஸ்கூல் பசங்களை கூட்டிக்கிட்டு அலையிற வாத்தியர் மாதிரி கூடவே ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அலவியே என்னைக்கு நீ தனியா நிக்கிற சிந்தனை என்ன சிந்தனை குச்ச நை குச்ச நை குச்ச நை குச்ச நை என்ன சொன்ன குச்ச நஹி ஒன்னும் இல்லன்னு ஹிந்தியில சொன்னேன் இந்த வார்த்தையை நீ இது வரைக்கும் சொன்னதே இல்லையே இப்பதான் டெய்லி ஹிந்தி படம் பாக்குறேனே வீட்ல ஒரு பொண்ணு கிட்ட இருந்து எனக்கு தொத்திக்குச்சு அது பொண்ணுன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் அது பொண்ணாது சரியான வம்புகாரி
யூசுவலா இந்த பசங்க தானே பொண்ணு கிட்ட வந்து கடலை போடுவாங்க இந்த பொண்ணு நம்ம கிட்ட வந்து ஏக்கர் கணக்குல கடலை போடுது பொடி நீ ஆச்சு கடலை ஆச்சுன்னு சொல்லிட வேண்டியதானே போனே நீ நம்ம மாட்ட தைரியமா அந்த பொண்ணு கிட்ட சொல்லலாம் போனே انا அந்த பொண்ண பார்த்த உடனே வார்த்தை வெளிய வரல தொண்டையில மாட்டிக்கிச்சு வயித்துக்குள்ள போயிடுச்சு இன்டைஜஷன் அப்புறம் தனியா மல்லாக்கா படுத்து யோசிச்சு பார்த்தா நானும் அந்த பொண்ண லவ் பண்றேன் போல இருக்கு பொறுப்பில்லாதப்பா குடும்ப ப்ராப்ளம் இதெல்லாம் சேர்ந்து நான் நினைக்கிறேன் என் லவ் அப்படியே உள்ளுக்குள்ள போட்டு அமிக்கிருச்சு அதான் வெளியே வர மாட்டேங்குது ஆனா நானும் மனுஷன் தானே எல்லா ப்ராப்ளமும் தீர்ந்தப்புறம் நானும் தைரியம் போய் அந்த பொண்ணுகிட்ட ஹலோ என்ன குள்ள மினியை காணோம் சந்திரா கடைய விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல யோசிச்சிட்டு இருக்கேன். ஆ என்ன ஐடியாவா? நீ யோசிக்கிறது என்னமோ பந்தவா தான் இருக்கு. ஆனா உன் ஐடியா தான் ஊத்திக்குது. ஏ ராசி அப்படி. எதையும் ஆரம்பிச்சு வைக்கிறது நானா இருப்பேன். ஆனா முடிச்சு வைக்கிறது வேற யாராவது தான் இருக்கும். சரி உன் சொந்த கதை சோக கதையை விட கடைசி எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடு. அதாவது சரியா வருதான்னு பாப்போம். எனக்கு தான் ராசி இல்லையே தவிர நான் கொடுக்குற ஐடியா உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் இது வரைக்கும் நான் காதலுக்கு தான் ஐடியா சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொல்ல போற ஐடியாவில் உன் கல்யாணமே முடிஞ்சிடும் எப்படி வாளுக்கு ஒரு அப்பா இருப்பார்ல ஆமா அவரை கரெக்ட் பண்ணு எல்லாம் சரியாயிடும் அப்பா தலைமையிலேயே கை வைக்க சொல்ற சரி பாய் மாமா என்ன என்ன அசிங்கமா மாமாங்கற மாமனாரன் சொல்லு என்ன ஆசீர்வாதம் பண்ணு நல்லா இரு காசு அப்பவே கொடுத்துட்டேனே கொடுத்த உள்ள போனா ரெண்டு ஒண்ணு சேர்த்து வைங்க அப்புறம் என்ன காலனாவுக்கு மதிப்பீங்களா கரக்கறதுல இப்பதா கரக்கணும் கொடு சரியான பிக்கல் குடும்பமா இருக்கு காசு வாங்கிட்டு என்ன கவுத்துறாதீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் பையனை தொட்டறாதீமா அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டேன்னா பிரச்சனை ஆயிடும் மல்லிப்பூ வாச கும்பு நடிக்குதே வந்த வேலை மறந்துற போல இருக்கே ஐயோ அம்மா என்னறியம்மா என்னறியம்மா ஐயோ ஏ படு ஐயோ நான்ல எழுப்பாதனே எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எங்க இருக்கு அந்த விளக்கு மாதிரி ஐயோ அந்த மேட்டர் நடிச்சியா உங்ககிட்ட உருட்டு கட்ட அடி வாங்குனதுல இருந்து எந்த ஞாபகம் வரது இல்லம்மா வயித்து வலி தாங்க முடியல பையன் எழுப்புமா எதுக்கு குபேரன் எழுப்புனோ அவன்தாமா காசு வச்சிருப்பா நீ காசு வச்சிருக்கியா போடுற டாக்டர் பீஸ் பண்ணல எழுப்புமா அவன ஐயோ பெரிய தொலைையா போச்சு நீ காசு வர வைண்ட அம்மா சீக்கிரம் கதவை தட்டுங்கம்மா இருங்க ஐயோ என்ன மனுஷன் ராத்திரில நிம்மதியா தூங்க கூட முடியாதா என்னாச்சு போ ஐயோ என்ன ஐயோ என்ன பண்ணு அநியாயம் எது அநியாயம் நடு ராத்திரில டயர்டா தூங்குறவனா எழுப்பி விட்டுட்டு இதான் அநியாயம் தெரியுமா இப்படி படுத்துட்டு தூங்குறியே இப்படி படுக்காம வேற எப்படி நீங்க என்ன பண்ற என்ன எப்படி கேக்குறீங்க வேற எப்படி கேக்குறது இது ஏன் பெட்ரூம் ஏன் பெட் ஏன் பக்கத்துல படுத்து இருக்க வேற எப்படி கேக்குறது ஐயோ ஐயோ நீங்க தான குடும்ப கதையில சொல்றேன்னு என்ன கூட்டிட்டு வந்து குடும்ப ஸ்திரீ ஆக்கிட்டீங்க ஐயோ போய் 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 என்ன போய் என்ன போய் என்ன வேணா வேணா சொல்லு சொல்லு என்னன்னு நடந்து போச்சு ஐயோ இது போய் ஒண்ணுமே நடக்கல ஐயோ போய் போயா போயா எங்க போறது எல்லாமே முடிஞ்சு போச்சாமே ஏப்பா இதுல வீடா லாட்ஜா சார் லாட்ஜ பத்தி நீங்க பேசாதீங்க நம்ம குடும்பத்துக்குனே ஒரு கௌரவம் இருந்ததா ஞாபகம் இல்லனா சுத்துப்பட்டு 18 கிராமத்துல ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குமா ஒண்ணுமே நடக்கலையே என்ன மாமா லாட்டாம ரேஞ்சில பேசுறீங்க ஆமாயா இவ்வளவு நாளா இந்த வீட்ல நீயே மகன் தான் பேசிட்டு இருந்தீங்க இது அசம்பிளில ஜீரோ அவர் மாதிரி இப்ப விட்டா நான் எப்பதான் பேசுறது இதோ பாருங்க மாமா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இங்க என்ன நடந்துன்னு இந்த பொண்ணு வாயால எனக்கு சொல்லணும் இந்த பொண்ணு ஒண்ணு சொல்ல வேண்டாம் எனக்கே தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு ஆனா இது யாரோட மாஸ்டர் பிளான் தான் எனக்கு தெரியும் என்ன ஏன் பாக்குற என்ன நடந்ததுங்கிறது முக்கியம் இல்ல இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியுமா ஏதோ நடந்தது நடந்து போச்சு காதும் காதும் வச்ச மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம் என்ன கல்யாணமா அண்ணே இது ரொம்ப அநியாயம் நீ இப்படி செஞ்சிர கூடாது ஆ நிறுத்துமா இது நல்லா இருக்கே நீங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா ஆடி செட்டப் பண்ணி எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா நான் ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா ஒத்துப்பேன்
சரி சரி இப்பதான் எல்லாம் முடிவாயி போச்சுல நீங்க ஏறு நீங்க எல்லாம் போங்க 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 இனிமே நாங்க பாத்துக்கோ ஐயோ